ஸோ மார்னிங் சொன்ன மாதிரி நம்ம மீன் அப்படிங்கிறத இஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த இஎஃப்எக்ஸுக்கு அதர் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ அல்லது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். சரியாமா? அப்போ இந்த இஎஃப்எக்ஸ் உடைய ஃபார்முலா என்ன வரப்போகுது? மீன், மீன் இஸ் கால்ட் அஸ் ஆவரேஜ்னு அர்த்தம். சரியாமா? அப்போ இந்த இடத்துல நான் ஃபார்முலா எழுதுனு பாருங்க. இந்த இடத்துல இஎஃப்எக்ஸ் உடைய ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்கப்பா. ஒன்று வந்து எக்ஸ் இஸ் டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள். டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள் என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா அது வந்து டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள். சரியாமா? இன்னொன்று வந்து எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அப்படின்னா அர்த்தம் எக்ஸ் லெஸ் தென், எக்ஸ் கிரேட் தென், ஓகே இந்த இன்னொரு ஈக்குவல் சிம்பிள் வராது. லெஸ் தென் சிம்பிள், கிரேட்டர் தென் சிம்பிள் இருந்துச்சுன்னா இது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அப்போ நமக்கு டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா மீன் அதனுடைய ஃபார்முலா என்னன்னா சமீஷன் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். சரியாமா? எக்ஸ் இன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஆனால் கண்டினியூஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்டகிரேஷன் ஃபார்முலா வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். சரியாப்பா? அப்போ இந்த இடத்துல டோட்டலாக ரெண்டு ஃபார்முலா படிக்கிறீங்க. ஒன்று வந்து அப்போ இந்த இடத்துல மீன் அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன சொல்ல மாட்டோம், சம்மில் வந்து டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் சம்மை வச்சு புரிஞ்சுக்கணும். அந்த எக்ஸோடைய வேல்யூ ஈக்குவல்டி இருந்துச்சுன்னா டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள், லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் இருந்துச்சுன்னா அது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் இன்டி எஃப் ஆஃப் எக்ஸோ ஃபார்முலா. ஆனால் முன்னால் சமேஷன் போடணுமா அல்லது முன்னால் இன்டகிரேஷன் போடணுமா நம்ம தான் பண்ணணும், அந்த சம்மை பார்த்து புரிஞ்சுக்கணும். சரியா இல்லையா? ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் இன்டி எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் இன்டி எஃப் ஆஃப் எக்ஸ். ஆனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இது ரெண்டாக பிரிக்கணும். அப்படின்னா எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே எக்ஸ் ஸ்கொயர் போட்டுருங்க. அப்போ சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இன்டி எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது ப்ராபபிலிட்டி. சரியா இல்லையா? அப்போ இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஏன்னா ஈக்குவல் இருக்குது. இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். வெரி குட். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் புரியுதா? இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸுடைய வேல்யூ, எக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள். இங்கே எக்ஸுடைய ஆன்சர் இருக்குன்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஓகே, இதனால் புரியுது இல்லையாமா? ஸோ அப்போ இஆஃப் எக்ஸுங்கிறது மீன், ஆவரேஜ், எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆர் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். அதனுடைய ஃபார்முலா பண்ணி வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். சரியாப்பா? இதில் ஒரு ரெண்டு நோட்ஸ் கொடுத்துருப்பாங்கம்மா. என்ன நோட்ஸ்னா இஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னா இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா, இந்த இ வந்து எங்கெல்லாம் போகணும்னா எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ, வேரியபிள் எக்ஸ் இருக்கோ அங்கே தான் போகும். ஓகே, அப்போ எப்படி எழுதலாம்னா ஏ இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இந்த கான்ஸ்டன்ட் டேம் அப்படி தனியாக தான் இருக்கும், இஸ் கால்ட் இஸ் பி. சரியா இல்லையா? அப்போ இந்த சொல்கிறேன், சார் இ ஆஃப் பி அப்படின்னா என்ன சொல்லலாம், வெறும் பி, அதாவது கான்ஸ்டன்ட் டேம் என்ன இருக்குது அப்படி வந்துடும். ஓகேவா? எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் த கான்ஸ்டன்ட் டேம் இஸ் கால்ட் கான்ஸ்டன்ட் டேம் தான். சரியா? வேரியபிள் வந்துச்சுன்னா அங்கே இ ஆஃப் எக்ஸ் என்ன பண்ண மாதிரி. ஓகேவா? புரியுதா இல்லையாமா? ஓகே, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இஆஃப் எக்ஸுங்கிறது நமக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம், இஸ் கால்ட் இஸ் மீன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி தானே? இந்த மீனுக்கு இன்னொரு சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க, இஸ் கால்ட் இஸ் மியூ. சரியா? மீன் அப்படிங்கிறது இஆஃப் எக்ஸ். இந்த இஆஃப் எக்ஸுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க, என்ன பேர் சொல்லுவாங்க, மியூ அப்படின்னு நமக்கு என்ன பண்ணுவாங்க, சம்மில் வந்து சொல்லுவாங்க. நம்ம சம்மை கொடுத்து என்ன பண்ண வந்து இதை வந்து டினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இது புரியுதா இல்லையாப்பா? சரி, அடுத்து என்ன படிக்க போகிறோன்னா வேரியன்ஸ். வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸை நம்ம எப்படிலாம் டினோட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஏஆர் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்படி இல்லைன்னா வி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சிக்மா ஸ்கொயர்ன்னு சொல்லுவாங்க. சரியாமா? வேரியன்ஸை நம்ம எப்படிலாம் டினோட் பண்ணலாம் நீங்கள் பார்த்துங்க. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது வி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது சிக்மா ஸ்கொயர்ன்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஃபார்முலா என்ன, வேரியன்ஸ் ஆஃப்
எக்ஸ். இதனுடைய ஃபார்முலா என்னன்னா x square minus e of x whole square. அல்லது இன்னொரு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா e of x minus e of x னு சொல்லுவாங்க. ஓகேவா, இங்க ஸ்கொயர். ஓகேவா, அப்ப இந்த இடத்துல e of x இருக்கா இல்லையா? e of x க்கு என்ன பேர் சொன்னேன்? மியூ. அப்ப இது எப்படி எழுதலாம்னு பார்த்தா e of x minus mu square அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா, வேரியன்ஸுக்கு சம்ம பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சரியாப்பா, மறந்துடக்கூடாது. முக்கியமான நோட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்ஸை தான் போன வருஷம் என்ன பண்ணிட்டான், ஒரு ஒன் வேர்டாக கேட்டான். என்ன நோட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நோட்ஸ் பாருங்கள். வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு, நம்ம இதே மாதிரி ஈக்கு பார்த்தோம், எக்ஸ்பெக்டட் வேல்யூ பார்த்தோமா இருக்கா. அப்போ இந்த ஈ இருந்துச்சுன்னா எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் போகும், அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே அவுட்புட்டாக வந்துடும். ஆனால் வேரியன்ஸ் இருக்க சொல்ல இதனுடைய ஃபார்முலா எப்படி மாறும்னா, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே மட்டும்தான் வேரியன்ஸ் போகும், ஆனால் கான்ஸ்டன்ட் டேம் ஜீரோவாக போயிடும். அப்போ இந்த பிக்கு வேரியன்ஸ் போகாது, அப்போ இந்த இடம் நமக்கு ஜீரோவை போட்டுடலாம். அப்போ இந்த வேரியன்ஸ் வந்து எக்ஸுக்கு போச்சுல, அதுக்கு முன்னால் எதுவும் நமக்கு கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா அது ஸ்கொயராக போயிடும். அப்போ ஆன்சர் ஏ ஸ்கொயர் இன்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்முலா என்னன்னா, வேரியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேம் இஸ் ஆல்வேஸ் ஜீரோ, மறந்துடக்கூடாது. இதை தான் இந்த வருஷம் ஒன் வேளை கேட்டிருந்தேன். எப்படி கேட்டிருந்தான், வேரியன்ஸ் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு, ரெண்டு ஆன்சர் கொடுத்தான், ஜீரோ கொடுத்துருந்தா வேரியன்ஸ் ஆஃப் 3 கொடுத்துருந்தான். ஸோ ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுனால ஸோ ரெண்டுமே என்ன பண்ண அவங்களுக்கு வந்து மார்க் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் வேரியன்ஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதே போல் ஸோ வேரியன்ஸ் ஆஃப் ஏ எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே, அப்போ இங்கே எக்ஸ் இருக்குது அதுக்கு மேலே கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால இப்போ இந்த இது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டேம் மாதிரி ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் என்ன பண்ணலாம், எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஃபுல்லு நல்ல தலைவாக தெரிஞ்சாலே நமக்கு வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக சம் முடிச்சு போயிடலாம். ஓகே தானேப்பா.